ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு டிஃபன் ஐட்டம் ஒன்று பண்ண போகிறோம். தோசை. என்னடா தோசைன்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் தோசையில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தோசை சாப்பிட்ருப்பீங்க, புடி தோசை சாப்பிட்ருப்பீங்க, மசால் தோசை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கார தோசை சாப்பிட்ருப்பீங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ருப்பீங்க. மைசூர் மசால் தோசை கூட நம்ம பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் இருக்கும், ஸ்டஃப்டு தோசைலாம் பண்ணி பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதே தோசையை குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி லேஸ் சிப்ஸை ஸ்டஃப் பண்ணி மேலே சீஸ் போட்டு பீனட் சட்னியோட உங்களை ட்ரை பண்ணி காட்ட போகிறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப ஈஸியான ரெசிபி, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணிலாம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரெண்டு இல்லை நாலு கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வெல்கம் டு வலன்ஸ் கிச்சன், நான் உங்கள் சிவா. லேஸ் சிப்ஸ் சீஸி தோசை வித் ஸ்பைசி வேர்க்கடல் சட்னி செய்ய தேவையான பொருட்கள். நாம் இப்போது சட்னிக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு பேனில் வதக்க போகிறோம். நல்லா வறுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் உப்பு கூட சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ண போகிறோம். கிரைண்ட் பண்ணிட்டா பீனட் சட்னி ரெடி. சட்னி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம சட்னியை தாளிக்க போகிறோம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன், ஒரு ஸ்பூன் போதும். டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய், இல்லைன்னா நீங்கள் கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம், நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சட்னிக்கு. பீனட் சட்னி ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லேஸ் ஸ்டஃப்டு சீசி தோசை வாங்க செஞ்சிடலாம். மேலே நல்லா ஆயில் ஊற்றுருங்க. மேலே சீஸ் போட்டுருங்க. லேஸ் சிப்ஸ் சீஸி தோசை செம்மையாக ரெடியாக இருக்குங்க. வாங்க பீனட் சட்னியோட வச்சு சாப்பிட்டுலாம். நல்லா அருமையாக ரெடியாக இருக்குது லேஸ் சிப்ஸ் சீஸி தோசை. பாருங்க வேர்க்கடலை சட்னி செம்ம ஸ்பைஸியாக ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த தோசையில் இட்லி பொடி கூட மேலே போட்டு விடலாம், நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கீ வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்களுடைய டேஸ்ட்டு பொறுத்து அதெல்லாம். சரி வாங்க சாப்பிட்டு பார்த்துருவோம். என்னோடய ஃபேவரட் பீனட் சட்னி போட்டாச்சு. செம கிறிஸ்பியாக வந்திருக்கு தோசை பாருங்க. நான் பேப்பர் மாதிரி தான் போட்டிருக்கேன் தோசையை, ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். சிப்ஸ் வித் சீஸ் சட்னி மை லவ்லி வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். லேஸ் சிப்ஸ் சீஸி தோசை வித் பீனட் சட்னி முதல் வாய் உங்களுக்கு, ப்ளீஸ் ஹாவ் இட். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. சரி வாங்க சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பக்கா பக்கா அந்த லேஸ் சிப்ஸோட டேஸ்ட்டு, அந்த சீஸோட ஃப்ளேவர் வித் ஸ்பைசி பீனட் சட்னி செம்மையாக இருக்குது, உண்மையிலேயே நல்லா இருக்குது. இதில் கொஞ்சம் இட்லி பொடி போட்டிருந்தோம்னா டேஸ்ட் இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் இருந்திருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செய்யும் போது. இட்லி பொடி கொஞ்சம் மேலே தூவி விட்டு லைட்டாக கொஞ்சம் கீ போட்டு விடுங்க. சூப்பருங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த லேஸ் சிப்ஸ் சீஸி தோசை வித் பீனட் சட்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், குழந்தைங்க சாப்பிட அடம் பிடிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக அடம் பிடிக்கவே மாட்டாங்க, இன்னும் அதிகமாக கேட்டு சாப்பிடுவாங்க. நம்புங்க கண்டிப்பாக அது நடக்கும். இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் குழந்தைங்க செஞ்சு கொடுத்துட்டு ஃபீட்பேக் என்னென்னு பாருங்கள், கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டில் ஐ மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. இட்ஸ் மீ யோஷிவா சைனிங் ஆஃப். தேங்க்யூ, பை பை.